ஹாய் யுவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமுத்திடுங்க. ஹாய் யுவர்ஸ், இது மேக்ஸ் டெக் சேனல். இன்னைக்கு அதாவது சிம்பிளான சம்ஸ், சிம்பிளான சம்ஸ் பிளஸ் கஷ்டமான கணக்கு, சரியா? இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்தாங்கன்னா திடீர்னு குழம்பிடுவீங்க, அந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் ஒரு டீட்டெயில்ஸான ஒரு ஆன்சர் உங்களுக்கு, ஓகேவா? இப்போ பாருங்கள், 5x³ + 9x³ + x³, சரியா, கூட்டுக அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூப்லாம் காமனாக வெளியில் எடுத்துருங்க. சிம்பிளான சம் தான், இருந்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வரும், அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு கட்டுறேன். அப்படியே இந்த நம்பரை ஆட் பண்ண வேண்டியதான், ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். அப்படின்னா 15x³. அடுத்தது சுருக்குக. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நடுவில் இருக்கிற சிம்பிளை பார்க்கணும். சுருக்குகன்னு சொல்லி மைனஸ் சிம்பிள் கொடுத்துருந்தா மைனஸ், பெருக்கல் சிம்பிள் கொடுத்துருந்தா பெருக்கல், வகுத்தல் கொடுத்துருந்தா வகுத்தல், சரியா? ஓகே, இப்போ என்னன்னா, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை அப்படியே மைனஸ் பண்ணி போடுங்க. இந்த நம்பர்லேருந்து நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 5a² b³, சரிங்களா? ஓகே, இப்போ தேர்ட் சம் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது mn இங்கேயும் mn இங்கேயும் mn, ஸோ அப்படியே கூட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்பரை கூட்டினாங்களே போதும், -5 ஒன்றுமே இல்லைனா ஒன்று இருக்குன்னு அர்த்தம், -1 -6 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா -12 வரும், -12 mn, ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த சமம் பாருங்க, கூட்டுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4x 4xஐயும் ஒரு எக்ஸையும் கூட்டினீங்கன்னா 5x, 2y ஒரு y கூட்டினீங்கன்னா, அதாவது இந்த கூட்டல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள், பெரிய நம்பர் 2, இதுலேருந்து இங்கே ஒன்றுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த 1 மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் 2லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 வருமா, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அதனால +1y இல்லைனா வெறும் y. 3z ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4z, சரியா? ஓகே, அடுத்தது சிம்பிளான கணக்காக இருக்காதுன்னு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு ஒரு கணக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஞாபகப்படுத்துறதுக்காக தான். அது மட்டும் இல்லை, அடுத்தது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், இது வந்து சாருடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சம்ஸ் வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சம்மை வந்து நீங்கள் அனுப்பிவிடுங்க, சரிங்களா? வேறு எதுவும் கால் பண்ண வேணாம், சம் மட்டும் அனுப்பிவிடுங்க, நான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் ரிப்ளை பண்ணிடுறேன், சரி? அந்த சம்மை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிச்சிடுவேன். என்னோட நம்பர் சொல்கிறேன், வீடியோ வாட்ஸ்அப் நம்பர் 9361515974, இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ இந்த நம்பரை கூட்ட போகிறோம். 5a + 3b - 4c, 2a + 6b, a - 4b + 3c. இப்போ நல்லா பாருங்கள், இங்கெல்லாம் ஏபிசின்னு இருக்குது, இங்கே வெறும் ஏபின்னு இருக்குது, அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அப்படியே கூட்ட வேண்டியதான், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5a இருக்குது, இங்கே ஒரு 2a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, இதை மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 5 6 7 8, அப்படியே போட்டு எழுதணும்ல, அப்படியே எழுதிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லித்தரேன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன கணக்கு தான், பெரிய கணக்குடைய பேசிக்காக இருக்கும், சரியா? அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லித்தரேன். இதை ஆட் பண்ணிங்கன்னா 8a. அடுத்தது பி, பி பார்த்தீங்கன்னா இங்கே 3 6 ஆட் பண்ணிங்கன்னா 9, சரியா? +9, இதிலிருந்து இந்த 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 + 5b. சி வந்து இங்கேயும் இங்கேயும் தான் இருக்குது, இங்கே சி இல்லை. அப்போனா இங்கே என்ன பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது, 4. பெரிய நம்பர்லேருந்து சிம்பிள் மாறி இருக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு உரிய போடணும். ஆல்ரெடி இந்த சிம்பிள்ஸ்லாம் டவுட் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் வீடியோஸ் பாருங்கள், டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். -1 இல்லைனா 1c போடலாம், வெறும் c போட்டுக்கலாம், இதான் இதோட ஆன்சர், சரியா? அடுத்தது இந்த நம்பர் பாருங்க, 6y 7z 12x, இதுல இருந்து 10x - 3y - 5z கழிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? எப்ப கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இந்த மாதிரி xyz வருதோ, வரும்போது எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பரை கழிக்கணும், இதுல இருந்து இதை கழிக்கணும்னு சொல்லும் போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேவா? எதுக்காக சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா, ஒண்ணு இல்ல, இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு 6 இருக்கு, இந்த இடத்துல ஒரு -3 இருக்கு, புரியுதுங்களா? இப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கன்னு சொல்லும் போது இந்த மைனஸ் வந்து உள்ளே போயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும்.
6+3 9 ஆன்சர் வந்துடும். அதுக்கு பதிலாதான் இந்த இதெல்லாம் தேவையில்லை, இந்த குழப்பெல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பரை அப்படியே சிம்பிளை மாத்திக்கங்கன்னு சொல்றோம். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப இங்க வந்து எல்லா, அதாவது இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் கழிக்கணும்னு சொல்லும் போது இங்க கொடுத்துருக்க எல்லா நம்பருடைய சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னா 10x வந்து -10x ஆயிடும், 3y வந்து +3y ஆயிடும், -5z வந்து +5z ஆயிடும். சரியா? இதெல்லாம் ஆர்டரா இங்க xyz மாத்தி எழுதணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட். இதுக்கப்புறமா அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ண பாருங்க, இந்த இடத்துல 12x இருக்கு, இந்த இடத்துல வந்து 10x, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 12 இருந்து 10 மைனஸ் பண்ணா 2x. அடுத்தது ஒய்க்கு வாங்க, 3y இருக்கு, இங்க 6y இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து மாத்திட்டோம், மாத்தி பிளஸ் ஆயிடுச்சு. சோ அப்படியே ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணீங்கன்னா 9y. அடுத்தது 7z +5z இருக்கு. அப்பனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணீங்கன்னா பெரிய நம்பர் சிம்பிள் என்ன, -2z. ஓகேவா? இதுதான் என்னோட ஆன்சர். இதை இப்படியும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வேற எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 2x + 9y ரெண்டுத்தையும் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த -2z இருக்குல்ல அது ஈக்குவலுக்கு அந்தாண்ட பக்கம் போகும்போது +2z ஆயிடும். இப்படியும் கொடுப்பாங்க, இதுல 2z மட்டும் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நம்பரை கூட, இப்ப இப்படி கூட கொடுக்கலாம். இந்த இந்த ரெண்டு நம்பரையும் இப்படியே வச்சுக்கலாம், 9y -2z இப்படி வச்சுட்டு இந்த 2x வந்து அந்தாண்ட பக்கம் போகும்போது -2x ஆ மாறிடும். சரியா? இப்படியும் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், ஆன்சர்ல வந்து மைனஸ் வராது, வரக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலயும் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுவாங்க, -9y +2z = 2x இப்படியும் கொடுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது விடுங்க, இந்த சம் பாருங்க, y × y⁴. இதை வந்து பெருக்குனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எப்ப வந்து இங்க பெருக்கல் சிம்பல் இருக்கோ அப்ப மேல வந்து அடுக்குகள் கூட்டப்படணும். சரியா? அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்குகள் கூட்டப்பட வேண்டும். அந்த ரூல் பிரகாரம் இங்க இன்ட் இருந்துச்சுன்னு சொன்னா மேல பிளஸ், இங்க பிளஸ் இருந்துச்சுன்னு சொன்னா மேல இன்ட்டு. அந்த மாடலை நான் சம் போடல, அடுத்தது போட்டு காட்டுறேன். ஓகே. இப்ப இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 4 × 1 = 5. இதுதான் என்னோட ஆன்சர். சரியா? அடுத்தது நல்லா கவனிங்க. இப்ப இங்க பெருக்குக, இங்க பாருங்க, இந்த இடத்துல இன்ட் இருக்கா, இந்த இடத்துல இன்ட் இருக்குன்னு சொன்னா மேல இருக்கிற அடுக்குகள்லாம் கூட்டணும். ஓகேவா? அப்படியே கூட்டுங்க, 5 கூட 3 ஆட் பண்ணி, 3 5 ஆட் பண்ணா 8, அது கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 10, a⁻⁴ ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்தது அடுத்தது இந்த சம் பாருங்க, அப்படியே தான் சேம் டைப் தான். இப்போ இங்கே இன்ட் இருக்கு, அப்படின்னா மேலே என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். சரியா? இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா x⁴⁴. ஓகே. அடுத்தது இங்கே பெருக்குக, இதை எப்படி பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிக்கிறீங்க, ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கோங்க, 5 × 2 பெருக்குனீங்கன்னா 10. அதுக்கப்புறமா a². ஏன்னா பெருக்குகன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம், இன்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். இன்ட்டுன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன், மேல பிளஸ் தான், 2 + 1 = இங்க ஒண்ணு மேலாம் 1 இருக்குன்னு அர்த்தம், 2 + 1 = 3, a³. புரியுதா? சாதாரண பெருக்கல், 5 × 2 பெருக்கினீங்கன்னா 10, a² பிளஸ் இந்த இடத்துல ஒண்ணு மேலாம் 1. ஆனா பெருக்க கூடாது, 2 × 1 போட்டு 2 போட்டுற கூடாது, அதுக்கு பதிலா இங்க பெருக்கல் இருந்தாலே மேல வந்து கூட்டணும். அப்பனா 2 + 1 = 3 போடணும். சரியா? இதுதான் குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்ப நீங்களே சொல்லலாம், இதை எடுத்து பெருக்க போறீங்க, பெருக்கலாம் என்ன வரும், 4 × 3 ஆட் பண்ணா 12, -1 வந்தா பிளஸ், மாறி வந்தா மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே நான் வேற வீடியோஸ்ல போட்டிருக்கேன். சரியா? அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ்ல வந்திருக்கும், அதில் எடுத்து பாருங்க. இப்ப இது வந்து +12 ஆயிடும். சரியா? ஏன்னா 1 வந்திருக்கு, அதனால பிளஸ். அடுத்தது இப்ப இங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, இங்க என்ன நம்பர், நம்பர் வந்து எப்படி இருக்கு, மாறி இருக்கு. மாறி இருக்கும்போது என்ன பண்ணணும், கூட்டணும். x மேல இருக்க நம்பர்ஸ் மாறி இருந்துச்சுன்னா அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, ஆனா பெருக்கல் சொல்லும் போது மேல இருக்க வந்து கூட்டல் வரணும். அப்படின்னா 3 × 2 கூட்டினீங்கன்னா 5 × x⁵ ஆன்சர். அடுத்தது இந்த கணக்கு பாருங்க, இப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே பெருக்க வேண்டியதா, பெருக்குங்கன்னு சொல்லிட்டாங்க, பெருக்குங்க. இங்க பாருங்க, 6 × 5 = 30, 6 × 5 = 30, 30 × 3 பெருக்குனீங்கன்னா 90. முதல்ல அதை போட்டுக்கோங்க, 90. இதுல இன்னொரு விஷயத்த நல்லா கவனிங்க, இங்க ஒரு மைனஸ் தான் இருக்கு, சோ -90.
சரியா? இங்க பாருங்க எப்படி தெரியுமா பெருக்கணும், அப்படியே இதை பெருக்கும் போது ஒன்னா வந்தா பிளஸ் மாறி வந்தா மைனஸ்னு சொல்லியிருக்கேன். இங்க மாறி மாறி வருதா, சிக்ஸையும் ஃபைவும் பிளஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மாறி மாறி வரும்போது மைனஸ் தேர்ட்டி ஆயிடுமா இன்ட்டு த்ரீ. இப்போ இப்போ மாறி மாறி இருக்கு, அதனால இப்போ இங்கே மைனஸ் நைன்டி ஆயிடும். சரியா? ஓகே, அதனால மைனஸ் நைன்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒய்யு இங்கே ஒய்யு இங்கே ஒய் எல்லாத்தையும் என்னது கூட்டல், த்ரீ கூட டூ ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ், ஃபைவ் கூட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸே, ஒய் பவர் சிக்ஸ். சரி ஓகே, இது வரைக்கும் சம் போதும். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காம நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு எந்த சம் டவுட்டோ அதை ஃபோட்டோ அனுப்புங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.